நான் என்னோட குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக இன்சூரன்ஸ் எடுக்க தீர்மானிச்சேன். இறப்பு, இயலாமை, நோய் அபாயம் இதுங்கள்லேருந்து என் குடும்பத்தை நான் பாதுகாக்க இன்சூரன்ஸ் எடுக்க முடிவு செஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட வீட்டையும் என்னோட உடைமைகளையும் நான் பாதுகாக்கிறதுக்காக முடிவு செஞ்சேன். அதாவது தீ விபத்து, அது மட்டும் இல்லாமல் வெள்ள அபாயம், இந்த மாதிரியான ஆபத்துகள்லேருந்து பாதுகாக்க நான் முடிவு செஞ்சேன். அது சம்பந்தமாக ஒரு திறமையான காப்பீட்டு முகவரை நான் சந்தித்தேன். அவர் இன்சூரன்ஸ் செய்ய வேண்டிய என் சொத்துக்களோட மதிப்பை பட்டியல் போட்டு கொண்டு வர சொன்னார். உங்கள் பேச்சு என்ன சோர்வடைய வைக்குது. ஒரே நேரத்தில் என்னோட எல்லா உடைமைகளும் சேதாரம் அல்லது அழிந்து போற அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில இருக்கிறதா நான் நினைக்கவே இல்லை. நான் குறிப்பிட்டது மட்டும்தான் இன்சூர் பண்ண விரும்புகிறேன் சார். பாலிசி விதிமுறைகள் அது போல இல்லை. தீ விபத்து அது தொடர்பான இடர்பாடுகளுக்கு நீங்கள் காப்பீடு செய்யணும்னா அதற்கு இரண்டு நிபந்தனைகள் இருக்கு. ஒன்று, பாலிசி தொகையை நீங்கள் தேர்வு செய்து காப்பீடு செய்ய விரும்பினா மறு நியமன மதிப்பில் கணக்கிடப்படும். சொத்துக்களின் முந்தைய மதிப்பிலிருந்து தேய்மானத்தை கழித்த பின் மீதியுள்ள அதன் சந்தை மதிப்பில் கணக்கிடப்படும். குறைவான தொகையை தேர்வு செய்ய முடியாது. உங்கள் எல்லா உடைமைகளுக்கும் காப்பீடு எடுக்க வேண்டும். இது பொருந்தாத ஒன்றால இருக்கு. நான் ஏன் என் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தேர்ந்தெடுத்து காப்பீடு செய்ய முடியாது? நீங்க அதிகமான கமிஷனுக்காக எனக்கு தவறான வழியை காட்டுறீங்க. அப்போ அவர் மேல இருந்த கோபத்தால நான் வேற ஒரு முகவரை சந்திக்க விரும்பினேன். என் விருப்பப்படியே எந்த ஒரு நிபந்தனைகளும் இல்லாம பாலிசி எடுத்து தர ஒரு முகவரை நான் சந்திச்சேன். அவர் என்ன செஞ்சாருன்னா, என்னோட 15 லட்சம் மதிப்புள்ள வீட்டையும் வீட்டு உடைமைகளையும் வெறும் 5 லட்சத்துக்கு இன்சூர் செஞ்சு கொடுத்தாரு. விதிகளின்படி அந்த சொத்துக்களை அதோட மதிப்புல 2/3 அண்டர் இன்சூர் செய்யப்படுது. அதனால நான் கட்ட வேண்டிய பணமும் குறைஞ்சது. என்னோட கெட்ட நேரம் ஒரு நாள் விடியற் காலையில இயற்கை சீற்றத்தால என்னோட நகரம் முழுக்க வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ள நீர் சூழ்ந்துருச்சு. என்னோட வீடும் வீட்டு உடைமைகளும் ஒரு கணிசமான பகுதிக்கு சேதாரம் ஆயிடுச்சு. அதை நான் முகவருக்கு தெரிவிச்சேன். என்னோட உடைமைகள் 2 லட்சத்துக்கு சேதம் ஆயிருந்தது. காப்பீட்டு நிறுவனம் விரைந்து வந்து சேதாரத்தை சரியா கணக்கிட்டு இழப்பு தொகை 1.5 லட்சம்னு மதிப்பிட்டது. ஆனா நான் என்னோட சொத்துக்களை அண்டர் இன்சூர் செஞ்சிருந்ததால என்னோட இழப்புக்கு வெறும் 50,000 ரூபாய் மட்டும்தான் வழங்கப்பட்டது. நான் அப்படியே நிலக்குழிஞ்சு போயிட்டேன். என்ன செய்யறதுனே தெரியல. சேதாரத்தோட மதிப்பு 1.5 லட்சம் இருக்கும்போது நீங்க எப்படி எனக்கு 50,000 மட்டும் தரலாம்? நான் 5 லட்சத்துக்கு இன்சூர் பண்ணதை நீங்க மறந்துடாதீங்க. நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்க? எங்க மதிப்பீட்டாளர் உங்க சொத்து மதிப்பு 15 லட்சம்னு கணக்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்க 5 லட்சத்துக்கு மட்டும்தான் இன்சூர் பண்ணிருக்கீங்க. இது மூலமா நீங்க 10 லட்சத்துக்கான பிரீமியம் தொகையை நிறுவனத்துக்கு செலுத்தாம மறைச்சிருக்கீங்க. இந்த இழப்பை நீங்க தாங்கித்தான் ஆகணும். உங்க பாலிசியில் இருக்கிற கண்டிஷன் ஆஃப் ஆவரேஜ் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள விளக்கங்களை படிச்சு பாருங்க. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் என்னோட முதலாவது முகவர் சொன்னதை நினைச்சு பார்த்தேன். ஒருவேளை நான் அன்னைக்கே அவர் சொன்ன அறிவுரையை கேட்டிருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை நிச்சயமா ஏற்பட்டிருக்காது. மறந்து விடாதீர்கள், நீங்கள் காப்பீடு எடுக்க நினைக்கும் போது பாலிசியை நன்கு நேரம் செலவழித்து படியுங்கள். நீங்கள் காப்பீட்டை வாங்கும் போது இன்சூரன்ஸ் பாலிசியினுடைய விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை நன்கு படித்து புரிந்து கொள்ள முயலுங்கள். அப்போது புரியும் அது உங்கள் உரிமை மட்டுமல்ல கடமையும் கூட.